எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை வச்சு நல்ல ஒரு கறிக்குளம் மாதிரி செய்ய போகிறேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, சாப்பாடு, ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஆப்பம் செய்ய போகிறேன். அதுக்கு இதுதான் நான் வந்து அது குருமா மாதிரி வைக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், கறிக்குளம் மாதிரியே இருக்கும். நான் வந்து 1.5 கிலோ வாங்கி உரித்து எடுத்துருக்கிறேன். இது வந்து எப்படியும் ஒரு 3/4 கிலோ வரும்னு நினைக்கிறேன். 1.5 கிலோ வாங்கினாத்தான் 3/4 கிலோ வரும். 3/4 கிலோ அளவு இருக்குது. இப்போ இதை வச்சு தான் நான் குருமா வைக்க போகிறேன். இப்போ அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும், வறுத்து தான் அரைக்கணும். இப்போ நம்ம வறுத்துக்கலாம். மசாலாக்கு கொஞ்சம் போல் பட்டை, 4 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம், கொஞ்சமாக மிளகு, கசகசா கொஞ்சம் போல், அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்தா தான் நல்லாயிருக்கும். அப்படியே பச்சை அரைச்சிடறதுங்க, வறுத்துக்கணும். லைட்டாக வறுவட்டுருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன், இதை போட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் 1 துண்டு, இஞ்சி பூண்டு 6-7 பல், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் லைட்டாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். வதங்கட்டும். 1 மூடி தேங்காய் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்குறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கினதையும் போட்டு இதில் அரைக்கணும். இப்போ நம்ம தான் நான் அரைச்சிக்கிட்டு வரேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு, போதும். இப்போ இதை இறக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பாருங்கள், பவுடர் மாதிரி அரைச்சிட்டேன். இது கூட சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம குருமா வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். இது எந்த எண்ணெய்னா விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் தான் விட்டுருக்குறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பிரிஞ்சியெல்லாம் கொஞ்சம் போல் பட்டை, நட்சத்திர பூ, சோம்பு, 1 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சம் போல் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு, போதும். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். பட்டாணி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 3/4 கிலோ இருக்குது, அதனால் நான் 3 தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, இந்த தக்காளி வெங்காயம் வதங்க, இந்த தக்காளி நல்லா வதங்க, கிரேவியாக வரணும். அப்போ தான் குருமா நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. தூள் ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து காரம் நிறைய இருக்கக்கூடாது. இந்த குருமாவில் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிடணும். அதனால் ஓரளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த காரத்தில் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனு மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து இந்த தக்காளி கூட நல்லா வதக்கிறோம். இந்த தக்காளி, இந்த மிளகாத்தூள், வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா கிரேவியாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த குருமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் போல் தண்ணி. இப்போ இது நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது கொதிக்கட்டும். பாருங்கள் அந்த எண்ணெய் எப்படி பிரிஞ்சு நிற்கிதுன்னு. இப்போவே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பாருங்கள், நல்லா வெந்து அந்த மிளகா செலவெல்லாம், தக்காளி மிளகா செலவு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம். இந்த நம்ம தேங்காய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிறோங்க. இது வந்து இந்த குருமா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். ரொம்ப தண்ணியை பிடிச்சிட்டா நல்லா இருக்காது. கொஞ்சம் கிரேவி மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்து தண்ணி சேர்க்கையில் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரவையெல்லாம் ஊற்றி லைட்டாக குறிச்சோடனே நம்ம உரித்து வச்சுருக்கிற இந்த பட்டாணி நான் நேர்த்தே உரித்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதனால் பாருங்க நல்லாவே இருக்குது. இது அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறு கிளறி விடுங்க. இப்போ எந்த அளவுக்கு கெட்டி வேணுமோ அந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் போல் உப்பு போட்டுட்டு குடிச்சு பாருங்கள். பாருங்க கரெக்டாக இருக்குது. குடிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு தெரியணும்.
காரங்கிற எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் விடணும். பச்சை பட்டாணி தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சது, 2 அல்லது 3 விசில் விட்டால் போதும். இப்போ நான் வேகட்டும் காட்டுறேன். இப்போ விசிலெல்லாம் போயிடுச்சு, 3 விசில் வந்து 40 மினிட்டாக பாருங்கள். இப்போ மறுபடியும் அடுப்பை வச்சுட்டு இதில் வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம கிண்டி விட்டு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக வந்துருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து 2 விசிலை விட்டுட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டேன், ஒரு 5 நிமிஷம் குறைச்சி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி பிதுக்கிக்கிட்டு வருது, லேசாக அமுத்தினோடனே நல்லா பிதுக்கிக்கிட்டு வருது, நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், மறுபடியும் அடுப்பை வச்சுட்டு கொஞ்ச நேரம் வைக்கணும் அப்படி கிண்டி விட்டு. அதாவது நம்ம அந்த தம்பிலே வச்சுருந்தது ஒரு ஸ்மெல்லு வரும். இப்போ ஓப்பனில் கொஞ்ச நேரம் வச்சு லைட்டாக அடுப்பை குறைச்சி வச்சு கொதிக்க விடணும். இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், நான் அப்புறம் காட்டுறேன். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதித்து மறுபடியும் அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், செமையாக இருக்கும் இந்த குருமா. இதில் கொஞ்சம் போல கொத்தமல்லி தலை கருவேப்பிலை தலை தூவிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலை தான் இருக்குது. இதில் கொஞ்சம் போல தேங்காய் எண்ணெய் விடுறதுனால விடலாம், இல்லை இப்படியே வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் இப்படியே தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டிங்கன்னா செமையாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாருங்க எப்படி இருக்கு, நல்லா கெட்டியாக செமையாக இருக்குது. குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமாவுக்கு ஆப்பத்துக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆப்பத்துக்கு ஆட்டி வச்சுருக்கிறேன். இங்கே கல் காஞ்சிட்ருக்குது, இப்போ ஆப்பை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கல் காஞ்சிட்ருக்குது, இப்போ இதில் தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி கல்லெல்லாம் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே வலிச்சு விட்ருங்க. நம்ம தோசை ஊற்றிருந்தோம்னா கொஞ்சம் எண்ணெய் பசப்பாக இருக்கும், எண்ணெய் பசப்பாக இருந்தால் அந்த ஆப்பை இழுக்கிறதுக்கு நல்லா வராது, செவந்து போயிடும். அதனால் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்பை ஊற்றுங்க. நல்லா ஒரு 1.5 கரண்டி ஊற்றிக்கோங்க. மூடி வச்சுருங்க. ஆப்பத்தை ஊற்றிட்டு ஸ்பீடாக வைக்கணும். மறுபடி இதிலேருந்து ஒரு 1/2 வேக்காடு வெந்தோடனே குறைச்சிக்கணும். அப்போ தான் ஆப்பை வந்து கீழே கருகாமல் மேலே நல்லா பொல்லுன்னு வெந்திருக்கும். இந்த நிதானமாக லைட்டாக ஒரு 2 செகண்ட் வெந்துச்சுன்னா ஆப்பை வந்து சிவக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் கூட வச்சுருந்து இப்போ நான் குறைச்சிட்டு போடலாம். பாருங்கள் ஆப்பை நல்லா வெந்துருச்சு, இது வந்து செவக்காமல் இருக்கும். பாருங்கள் செவக்கலை எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். நல்லா நடுவு அந்த மாதிரி உப்பி வரணும், அப்போ தான் ஆப்பம் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஆப்பம் ஊற்றி எடுத்துட்டால் 2 ஆப்பம் சாப்பிட போகிறோம். இது தொடையில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் ஆப்பம், மடமடன்னு இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா சொல்ல சொல்ல சொல்லணும். அதாவது நம்ம துணியை மடக்கணும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். இப்படி இன்னும் இந்த கிரேவி குருமாவுக்கும் இந்த ஆப்பத்துக்கும் சும்மா அப்படி கடலைக்கறி மாதிரி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அம்மா செமையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க, இந்த ஆப்பத்துக்கு கடலைக்கறி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆப்பத்துக்கும் அதுக்கும் செமையாக இருக்குங்க. அவர்களுடைய பிச்சாலே எப்படி வருது பாருங்க, ஆப்பம் செம ஆப்பம் இந்த மாதிரி இருக்கணும். ஆப்பம் சும்மா பிச்சாக்க வேறு அப்படி போட்டு நாவில் வச்சு ஊற அப்படி நம்ம எடுத்து வச்சா செமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.